கைஸ், இன்னைக்கு சிக்கன் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு எல்பி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதை சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சால்ட் இப்போ இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் இது மேரினேட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம குக் பண்ணலாம். சிக்கன் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான மசாலா, பட்டை பவுடர், கிராம்பு பவுடர், 1 அன்னாசிப்பூ, 1 பேலீஃப், 1 தல்பாசி, 1 ஏலக்காய், மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலாத்தூள் 1/2 டீஸ்பூன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன். இதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து சிக்கனை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது சிக்கன் வந்து 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சனால நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த கரம் மசாலாவை நம்ம ஆட் பண்ணலாம். இதோட உப்பையும் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு 1-5 நிமிஷம் இதை வேக விடணும். இப்போ சிக்கன் நல்லா 5 நிமிஷம் வெந்துருச்சு. நான் தக்காளி பியூரி பண்ணி வச்சுருக்கேன், இதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ இது 1-5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்க நேரத்தில் தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு, முந்திரி இது எல்லாத்தையும் அரைச்சி குழம்புல சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலாவை நான் அந்த குழம்புல ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா குழம்ப மிக்ஸ் பண்ணிடணும். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணணும். இப்போ கொத்தமல்லி சேர்க்கணும். நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை ரைஸோடையும் சப்பாத்தி, தோசை, இட்லி கூடையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.